எம்ஜிஆரால் அதிமுக தொடங்கப்பட்டு முதலில் சந்தித்த இடைத்தேர்தல் ஒன்று, அது திண்டுக்கல் இடைத்தேர்தல். அந்த தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற கடுமையாக உழைத்தார்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த பலரும் முயன்றார்கள். ஆளுங்கட்சியாக இருந்த திமுக கடுமையாக எதிர்த்தது. இது மட்டுமல்ல, இன்னும் சொல்லுவோமானால் கர்மவீரர் காமராஜர் அவர்களும் அங்கே போட்டியிடுவதற்கு தன்னுடைய கட்சி வேட்பாளரை நிறுத்தியிருந்தார். ஆனால் அவர்களை எல்லாம் மீறி எம்ஜிஆர் அவர்கள் நிறுத்திய கட்சி வேட்பாளர் மாயத்தேவர் அவர்கள் வெற்றி பெற்றார். இதன் காரணமாக என்ன நடந்தது தெரியுமா? கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதினார். அதிலே எம்ஜிஆரை கடுமையாக சாடினார். சிவாஜியின் என் மகன் என்ற படத்தில் அந்த பாடல் இடம்பெற்றது. அவர் கூறினார், அந்த பாடலிலே, அழகாக தோன்றும் ஒரு கருநாகம் கண்டேன், அநியாயம் செய்பவருக்கும் மரியாதை கண்டேன், சதிகார கூட்டம் ஒன்று சபையேறக் கண்டேன் என்று எல்லாம் அவர் எழுதினார். ஆனால் அந்த கண்ணதாசனுக்குத்தான் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய திறமைகளை பாராட்டி கவியரசர் மட்டுமல்ல, அவர் அரசவை கவிஞர் என்று அவரை மாற்றினார். அன்றைக்கு அவருக்கு போற்றப்பட்டது அரசவை கவிஞர் என்று எல்லோரும் வாழ்த்தினார்கள். கவியரசரே கண்ணீர் கலங்கி கண்ணீரால் எம்ஜிஆரின் பாதங்களை கழுவ தயாராக இருந்தார். அந்த நேரத்திலே தான் அவருக்கு மரணம் நேருகிறது. அந்த மரணத்தில் கூட எம்ஜிஆர் அவர்கள் அதற்கான செலவை தாமே ஏற்றார் என்பதை அன்றைக்கு நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்த மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் கூறுகிறார். கவிஞருக்கு மட்டுமல்ல, கே பி சுந்தராம்பாள் அவர்களுக்கும் அவருடைய இறுதிச் சடங்கிற்கான தொகையை கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுவும் அவருடைய தனிப்பட்ட முறையிலே அவருடைய கட்சி நிதியாக அதை கொடுத்தார் என்று அவர்கள் கூறுகிற போது, எதிரிக்கும் கருணை காட்டியவர் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள்.